கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த நாளின் தியான தலைப்பு, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். 1 பேதுரு 1:18-19. போதகர் ஒரு பறவை கூண்டை கையில் எடுத்து கொண்டு வந்து பிரசங்க பீடத்தண்டை வைத்தார். சபையார் எல்லாரும் எதற்கு அதை அங்கு கொண்டு வந்தார் என்று அவரையே நோக்கி கொண்டிருந்தார்கள். போதகர் பேச ஆரம்பித்தார். அவர் நேற்றைய தினம் வெளியே நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் ஒரு பறவை கூண்டையும் அதில் 3 பறவைகளையும் பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருப்பதை கண்டார். அதை பின்வருமாறு கூற ஆரம்பித்தார். அந்த சிறுவனிடம், மகனே, நீ என்ன கையில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அந்த சிறுவன், 3 வயதான பறவைகளை இந்த கூட்டில் வைத்திருக்கிறேன் என்றான். அதற்கு, இதை கொண்டு போய் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அவைகளை கொண்டு நான் என் பொழுதை செலவழிக்க விரும்புகிறேன். அவைகளின் இறக்கையை பிடுங்குவேன், ஒன்றோடொன்று சண்டையிட வைப்பேன் என்றான். அதற்கு போதகர், சரி, எத்தனை நேரம் அதை செய்து கொண்டிருப்பாய்? உனக்கு போர் அடித்த பின் அதை என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு அவன், எனக்கு சில பூனைகளை தெரியும், அவைகளிடம் கொண்டு போய் விடுவேன், அவைகள் இவைகளை சாப்பிட்டுவிடும் என்றான். அப்பொழுது அந்த போதகர், மகனே, இதை நான் வாங்கி கொள்ள வேண்டுமானால் உனக்கு எவ்வளவு காசு தர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், சே, இந்த பழைய ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத பறவைகளை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு போதகர், நீ எவ்வளவு என்று சொல் என்று கேட்டார். அவன் 50 ரூபாய்கள் என்றவுடன் போதகர் கொடுத்து அந்த பறவைகளை வாங்கி வெளியே காணப்படும் மரத்தில் விடுதலையாக பறக்கவிட்டார். அவை இருந்த கூண்டுதான் இது என்று பிரசங்கத்தில் விளக்கினார். பின்னர் அவர் சில காரியங்களை கூற ஆரம்பித்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் பிசாசும் பேச ஆரம்பித்தார்கள். பிசாசு அப்பொழுதுதான் உலகத்திலிருந்து வந்திருந்தான். மிகவும் தெம்போடும் பெருமையோடும் அவன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் அவன், ஐயா, பார்த்தீர்களா என்னிடம் எத்தனை பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை? நான் ஒரு சிறு பொறியை தான் வைத்தேன், அதிலே மாட்டிக்கொண்டவர்கள் எத்தனை பேர் பாரும் என்று பெருமையோடு பேசினானாம். அதற்கு இயேசு கிறிஸ்து, நீ அவர்களை வைத்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அவர்களுக்கு திருமணம் செய்து அவர்களை விவாகரத்து செய்ய வைப்பேன். ஒருவரை ஒருவர் பட்சித்து சண்டையிட்டு வாழ்வை சீர்குலைப்பேன். அவர்களை எல்லாவித பாவங்களிலும் விளைவித்து கடைசியில் எரிகிற அக்கினி கடலில் என்னோடு கூட இப்பொழுதும் இருக்க வைக்கப் போகிறேன் என்று சொல்லி பயங்கரமாக சிரித்ததாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, எத்தனை கிரயம் கொடுத்தால் எனக்கு அதை கொடுக்க விரும்புவாய் என்று கேட்க அவன், இந்த ஜனம் மிகவும் மோசமானவர்கள், நல்லவர்களே இல்லை, உம்மை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், உம்மை அடிப்பார்கள், உம்மை துன்புறுத்துவார்கள், உம்மை சிறுவையில் அறைவார்கள், பாடுகளை சகிக்க வைப்பார்கள்,
இவர்களையா நீர் கிரயம் கொடுத்து வாங்கப் போகிறீர் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ விலை கிரயம் மாத்திரம் சொல் என்று உறுதியுடன் கேட்க, அவன் உம்முடைய எல்லா கண்ணீரும் எல்லா இரத்தமும் என்றான். இயேசு கிறிஸ்து அதை கிரயமாக கொடுத்து நம்மை அவனிடமிருந்து மீட்டார். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாஸ்டர் ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. எந்த கிரயம்? இயேசு கிறிஸ்துவின் மாசில்லாத குற்றமில்லாத விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே, நீர் உமது பரிசுத்த இரத்தத்தை விலை கிரயமாய் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்திரும்ப்பா. ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் உமக்கென்று எங்களை பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருமப்பா. ஆண்டவரே, உமது கல்வாரியின் அன்பை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் கிருபை செய்தருளும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் விரும்பும் பாத்திரமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் செயல்படவும், உமது இரத்தத்தினால் எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு நீர் கிருபை செய்தருமப்பா. இந்த நாள் முழுவதும் உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமது சித்தத்தின்படி எங்களை வழி நடத்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.